ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமேசானில் நான் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான். 500 ரூபாய்க்கு 6 பாக்ஸஸ் கிடச்சிருக்கு. பரவாயில்ல தானே, 499 ரூபாய்க்கு 6 பாக்ஸஸ் கிடச்சிருக்கு நமக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் வைக்கிறதுக்கு இல்லை கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரிலாம் வைக்கிறப்போ சீக்கிரமாக கெட்டு போயிடும். பச்சை மிளகாய் அதெல்லாம் வைக்கும்போது நம்ம தனித்தனி பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வாங்காதவங்க டிஷ்யூ பேப்பர் போட்டு, இல்லைன்னா நம்ம நியூஸ் பேப்பர் மாதிரி கூட எதையாவது அடியில் போட்டுட்டு அது மேலே காய்கறிகள் வச்சுட்டு, அப்படி தான் இவ்வளோ நாள் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருந்தேன். மேலே மூடும்போதும் ஒரு பேப்பர் வச்சுருவேன். அந்த மாதிரி வச்சுட்டு தான் இவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு இருந்தேன். அது வந்து வெவ்வேறு பாக்ஸாக இருக்கும்ல, ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சிட்டோம்னா கொஞ்சம் அழகாக இருக்குமே, அதுவும் 500 ரூபாய்க்கு பரவாயில்ல, 6 கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வாங்கி 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்க. நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அப்லோட் பண்ணல. அதில் பாருங்கள், ஓப்பன் பண்ணால் ஒரு பென்ஸ், அது ஏதோ ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது, ஃபோன் ஸ்டாண்டு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது சும்மா காம்ப்ளிமெண்ட்டாக வந்திருக்கு. 6 பாக்ஸஸ் வந்திருக்கு, 6 மூடி பாருங்கள், தனியாக அப்படி மூடி தனியாக இருந்துச்சு. இந்த மாதிரி அதுக்குள்ளார பேப்பர் இருக்கும். இது வந்து நம்ம தண்ணிலாம் வடியாமல் வந்து தண்ணிலாம் அந்த மேலேருந்து ஊற்றும்ல, அந்த தண்ணிலாம் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தழையில் பட்டு கெட்டு போயிடும், அழுகி போன மாதிரி போயிடும். இப்போ இதில் அடியில் வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க தண்ணிலாம் வடிகிறதுக்கு, அதனால் அந்த ட்ரேவும் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி வந்து கீழே தங்கிக்கும், நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி நான் அந்த பிக்சரும் சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன். அடியில் ஒரு வெள்ளை கலர் பிளேட் மாதிரி இருக்குது பாருங்கள், ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். நமக்கு 500 ரூபாய்க்குள்ளார அப்படிங்கும்போது நம்ம 499 தானே, அதனால் வாங்கலான்ட்டு வாங்கிட்டேன். பரவாயில்ல, நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரொம்ப நல்லா தாங்க இருக்குது. நம்ம 1 வாரத்துக்கு காய்கறிகள்லாம் வாங்கினோம்னா அது நல்லா கரெக்டாக அப்படியே இருக்குது. நம்ம பீன்ஸு, கேரட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். புதினா பாருங்கள், அந்த பிளேட் காட்டுறேன், அந்த படத்தில் காட்டுற மாதிரி அந்த உள்ளார வந்து ஒரு வெள்ளை கலரில் அந்த பிளேட் இருக்குது, ஒரு ஸ்டாண்டு மாதிரி. அடியில் கொஞ்சம் கேப்பு விட்டு அது மேலே அந்த ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம வைப்போம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி காய்கறிகளோ ஏதோ ஒன்று வைக்கலாம். நம்ம 6 இருக்குது. அந்த சைடில் பாருங்கள், உங்களுக்கு அந்த படம்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு தேவைப்படுறவங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். தேவைப்படுறவங்க அமேசானில் போயிட்டு ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வரும், நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதுலேயே வந்து உங்களுக்கு 2 பாக்ஸு 3 பாக்ஸ் மட்டும் போதும், 4 பாக்ஸு சேர்ந்தது வந்து 200 ரூபாய்க்கு இருக்குது. 299 போட்டிருந்துச்சு, 250, 299 அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. 4 கண்டெய்னர் உள்ளது, 4 டப்பா உள்ளது. நான் வந்து 6 உள்ளது போட்டேன், 500 ரூபாய். அது பாருங்கள், இந்த படத்தில் காட்டுற மாதிரி தான் நம்ம அப்படி காய்கறிகள்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கும் தேவைப்படுறவங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அமேசானில் தான் நான் வாங்கினேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்மியாக உள்ளதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.